Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு broccoli வெச்சு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன். அதாவது broccoli-ய வந்து ஃப்ரை பண்ண போறேன். அது எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம broccoli-ய கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும்ன்றது அது உங்களோட ஆப்ஷன். நான் ஆக்சுவலாக சின்ன சின்ன பீஸாக போட போகிறேன். ஏன்னா எங்கள் பசங்க சின்ன சின்னதாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து பெருசாக கூட போடலாம். நான் இந்த அளவுக்கு போடுறேன். இப்போ ப்ரோக்கோலி பார்த்தீங்கன்னா இருக்கிற வெஜிடபிள்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜிடபிள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதை வந்து நம்ம குக் பண்ணியும் சாப்பிட்லாம், ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பிட்லாம், ராவாகவும் சாப்பிட்லாம். இந்த வெஜிடபிளில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இப்போ நம்ம அதர் வெஜிடபிள்ஸ் வந்து ராவாக சாப்பிட்றதை விட குக் பண்ணி சாப்பிடும்பொழுது அதில் சம் நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம குக் பண்ணி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதில் என்ன மெயின் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லது. அப்புறம் கேன்சர் வர்றதை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்தன் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ டயட்டில் இருக்கிறவங்க ப்ரோக்கோலியை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ஸ்டீம் பண்ணி வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணி சாப்பிடுவாங்க, ராவாகவும் சாப்பிடுவாங்க. டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இதை வந்து அதிகமாக தான் எடுத்துப்பாங்க. ப்ரோக்கோலி வந்து ஒரு ஆரோக்கியமான டயட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு வெஜிடபிள்னே சொல்லலாம். அதனால் நீங்களும் அடிக்கடி இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக ப்ரோக்கோலியை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். ப்ரோக்கோலியை வாஷ் பண்ணுறதுக்கு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். ப்ரோக்கோலியை போட்டுடலாம். ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும் சுடு தண்ணியில். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். ஒரு பெரிய ஆனியனை நான் ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரே பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சம், இது தனியாத்தூள் 1 spoon, இது கரம் மசாலா கொஞ்சமாக, இது குழம்பு மிளகாத்தூள் 1/4 spoon, இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், இது மிளகுத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாகவே போதும், இது சால்ட். நான் ப்ரோக்கோலியை ஹாட் வாட்டர் மஞ்சள் போட்டு கழுவி திருப்பி இன்னொரு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம். பேனு ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுடலாம். பே லீஃப் அண்டு சோம்பு போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நசுக்குனதை போட்டுடலாம். க்ரீன் சில்லி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆச்சுன்னா போதும். தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை களிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். பவுடர்லாம் இதில் கட் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ப்ரோக்கோலியை. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 minutes. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ப்ரோக்கோலி வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 2 minutes பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரோக்கோலி வந்து ஒரு பாதி வெந்துடுச்சு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, லைட்டாக தான் இருக்குது வாட்டர். இப்போ வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. பூலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுடலாம். பெப்பர் வந்து நீங்கள் பார்த்து போடுங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியுது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ரொம்ப டேஸ்டியான ப்ரோக்கோலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இதை சூடாகவே சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸில் தான் வச்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. ப்ரோக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் வந்து அடிக்கடி இதை செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களாக கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம சாம்பார் சாதம், ரசசாதம், தயிர் சாதம், அதுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.